शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। டெய்லி நைட்டுக்காக வெயிட் பண்றேன். என்ன நைட்டு தானே உன்கிட்ட பேச முடியும்? என்னோட ஞாபகம் உனக்கு வருதா? வருதே. எனக்கு உன்னை மீட் பண்ணணும். நான் உன்னை எப்படி மீட் பண்றது? மீட் பண்ணா என் வயசு தெரிஞ்சு போயிடுமே. இல்ல இல்ல, இது சரி வராது. வேண்டாம், இப்போ வேண்டாம். சரி, மீட் பண்ண முடியலன்னா போன்லயாவது பேசலாம்ல. எனக்கு கால் பண்ணு. ஹலோ ஹலோ, நல்லதா போச்சு. உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு ஆண்டி. இனிமே இதை பத்தி நீங்க ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுடைய தனிமை என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. எனக்கும் எல்லாமே இருந்தோ நானும் தனிமையில தான் இருக்கேன் பாத்தீங்கல்ல. அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் இங்க ஒன்று சேர்ந்திருக்கோம். நான் இந்த விஷயத்துக்காக வெக்கப்படவே இல்லை. இவ்வளவு நாளா நான் என் அத்தை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சரியா தான் சொன்னீங்க, வயசுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம மனசு தான் இளமையா இருக்கணும். அதுவும் உங்களுடைய மனசு, அதுவும் நீங்க ரொம்பவே அழகாவும் இளமையாவும் இருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நாம ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைய பூர்த்தி பண்ணிக்க ஒரு வாய்ப்பு மாதிரிதான் எனக்கு தோணுது. மற்றது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயம் எப்பவுமே நம்ம ரெண்டு பேர் இடையில மட்டும்தான் சீக்ரெட்டாக இருக்கும். நான் உங்க மாப்பிள்ளைங்கிறதையும் மறந்துருங்க. டெய்லி நைட்டு நீங்க ஒரு பையன் கிட்ட பேசுவீங்களா? அந்த பையனாவே நீங்க என்ன நினைச்சுக்கோங்க. வாவ் மம்மி, என்ன சூப்பரா வாசனை வருது! அட, எல்லா ராஜுக்கு பிடிச்ச டிஷ்ஷா பண்ணிருக்கீங்க நீங்க. மாப்பிளைய தடபுடலா கவனிக்கிறீங்க போல இருக்கு. என்ன ரொம்பவே தூக்கி வச்சு பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. போய் ரெண்டு பேரையும் வர சொல்லு, நான் டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து எல்லாத்தையும் வைக்கிறேன். போற இன்னைக்கு எல்லாமே மாப்பிளைக்கு பிடிச்சது. நீங்க எல்லாம் இங்க வந்தாதான் எனக்கே நல்ல சாப்பாடு கிடைக்குது. என்னுடைய எங்களடிக்கு என்னுடைய அன்பான பரிசு.
பசங்க வந்ததுனால வீடே நிறைஞ்சிருக்குல்ல. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்க. இப்ப நீங்க தானே சொன்னீங்க பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆட்டம் கொண்டாட்டமா இருக்கு. அதான் அதோட ரியாக்ஷன் தான். நீங்க படுத்து தூங்குங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் கரெக்ட், நான் படுக்கிறேன், நீயும் படுத்துக்க. இதோ வர லைட் ஆஃப் பண்ணிடுனா நிறுத்துறேன்ப்பா. சரி சரி, குட் நைட். குட் நைட். மொத்தமா அல்லவா? நீ ரொம்ப சரியா சொன்ன ராஜு, கரெக்ட் தான். லைஃப்ல ஏதோ ஒரு மாதிரி தனியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, ஆனா நீ என்ன மந்திரம் பண்ணியோ தெரியல, இப்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். வாழ்க்கையில ஏதோ புது மேஜிக் நடந்த மாதிரியே இருக்கு. உடம்புல பயங்கர எனர்ஜி வந்துடுச்சு. அதாவது டீனேஜ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. இப்போ நீ பாக்கிறதுக்கு டீனேஜ் மாதிரி தான் இருக்க. ரொம்ப ஓவரா தான் பேசுற. உன் மூலியமா கிடைக்கிற அந்த சுகம் இருக்கு, அது எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இதுக்கு மேல இந்த சுகம் எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன? நாங்க திரும்ப எங்க வீட்டுக்கு போகணும்ல. இப்ப எதுக்காக அத பத்தி பேசிக்கிட்டு? இங்கேயே தங்கிட நாம எல்லாரும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். என்ன ஏகப்பட்ட வேலை இருக்கு, கண்டிப்பா போய் தானே ஆகணும். அப்ப நாம எப்போ சந்திக்கிறது? என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியுமா? என்ன சொல்லு, இனிமே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. கவலைப்படாத, இனிமே நான் உன்னை பார்க்க அடிக்கடி வருவேன். சரி விடு, என் மூட கெடுக்காத. இனிமே இங்கிறது கிளம்பி போறத பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். ஓகே. நிஜமாதான்ப்பா, இந்த ஒரு வாரம் எப்படிதான் போச்சுன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல. இவருக்கு இங்க இருந்து போக மனசே இல்லையா? சரி ராஜ், நீ ஆபீஸ்ல சொல்லி இன்னொரு நாலஞ்சு நாள் லீவ் எடுத்துக்கயே. இல்ல மாமா, ஏற்கனவே நான் ஆபீஸ்ல நிறைய லீவ் எடுத்துட்டேன். இன்னும் ரெண்டு நாள் லீவ் வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன வேலையை விட்டு தூக்கி வீட்டுல உட்கார வச்சிருவாங்க. அப்படியா? நீங்க அதை பத்தி எல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. சீக்கிரமாவே நாங்க ரெண்டு பேரும் திரும்ப வருவோம். ஒருவேளை இவ வரலனாலும் நான் வருவேன், ஏன்னா எனக்கு இங்க இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அம்மா, நான் டயட்டீஷியன் கிட்ட பேசிட்டு அந்த சாட்டை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் நீங்க சீக்கிரமே ஃபிட் ஆயிடுவீங்க. என்ன, இன்னும் ஒல்லி ஆயிட்டா அப்புறம் உனக்கு காம்படிஷனா வந்துருவேன். குடிச்சிட்டியா? கொஞ்சம் சூடா இருக்குங்க. சரி, நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி, நீங்க போங்க. உங்களுக்கு சாப்பாடு கட்டிடு. கொஞ்ச நாள் தான் தங்கிட்டு போயேன், அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல. நானும் இருக்கலாம் தான் நினைக்கிறேன். அதான் நான் இனிமே அடிக்கடி வந்துட்டு போறேன்னு சொன்னால. மை ப்ராமிஸ். உமேல சத்தியமா? சரிமா, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க. என்ன, நீயும் என்ன? சரிமா, கிளம்பலாமா? ம், வாங்க போலாம். அப்பா மறக்காம எனக்கு டெய்லி கால் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன்.